வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான 5 பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். இந்த 5 பங்குகளும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு பை பண்ணுறது கிடையாது. ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லாதவங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு 3 மந்த் தாங்க, அதில் ஒரு 1 இயர் தான் ஆகுது அப்படின்னா கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். இல்லை நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 20 வருஷமாக இருக்கேன், 30 வருஷமாக இருக்கேன் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்தளவுக்கு ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு, ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் இப்போ கிடைக்குதுங்க. எகெயின் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ அக்குமுலேட் பண்ணுவாங்க, ஏற்கனவே இந்த ஸ்டாக் பை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக், எந்த ஒரு வீழ்ச்சியிலும் எகெயின் எகெயின் மேலே போகக்கூடிய ஸ்டாக். இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா 52 வீக் உடச்சிட்டு மேலே போகக்கூடிய பங்குகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக், பிற்காலத்தில் எப்போவுமே தேவைப்படுற ஒரு ஸ்டாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அந்த மாதிரி செக்டார் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா ஐசிஐசி பேங்க். ஐசிஐசி பேங்க் பார்த்திங்கன்னா 866 ரூபாயில் ட்ரேடிங்கு, ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக்கு, எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத்துங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்க் பார்த்திங்கன்னா இவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குங்க. போன இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா போன இயர் இதே டைம் பார்த்திங்கன்னா 470 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக், இப்போ 2x ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பேங்க் செக்டர்லேயே ரொம்ப செக்யூரான ஸ்டாக்கு, ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக். அட்வர்டைஸ்மெண்ட்டில் கலக்குவாங்க. ஸோ எல்லோரும் ஐசிஐசி பேங்க் அப்படின்னா ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் மார்க்கெட் கேப்பிட்டல் 604375 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 57760, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,11,69,897. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பிட்டல், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பிடபிள்யூ 1.01, நெக்ஸ்ட் புக் வேலி பார்த்திங்கன்னா 229 ரூபாய் 95 பைசா, ஒரு டீசெண்டான புக் வேலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் டிவிடன் 0.58% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 42.49, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது 27.08% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரிசை 20.38, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 26.45 இருக்காங்க, பிபி 3.77. ஸோ ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக். எகைன் நம்ம வந்து ஒரு 1 இயர் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 1290 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 589 ரூபாய் 85 பைசாலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 0.2% ஒரு லாஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 589 ரூபாய் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸ் தான். இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ண முடியும். இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக். குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட் வச்சு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கடை கடை கடன் மேலே போகக்கூடிய ஸ்டாக். ஒரு 500 ரூபாய் போயிட்டாங்கன்னா திரும்ப 550 ரூபா போகிறாங்க, அப்புறம் 600 ரூபாய் 650 700 இப்படி போகக்கூடிய ஸ்டாக். ஸோ ஒரு படிப்படியாக லாஸே கொடுக்காமல் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் எஸ்பிஐ. எஸ்பிஐயோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப் 566,418 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 44,611, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 98,1,690. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 1.05. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 328 ரூபாய் 77 பைசா, ஒரு டீசெண்டான புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 46.14, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 25.79% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. டிவிடன் 1.20% டிவிடன் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 12.78, செக்டார் பி 15.84 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைக்கால் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட பிபி பார்த்தீங்கன்னா 1.80 இருக்காங்க. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். எகைன் நம்ம வந்து ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 906 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம், விப்ரோ. விப்ரோ பார்த்திங்கன்னா 403 ரூபாய் 40 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. விப்ரோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். விப்ரோ பை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணுறீங்கன்னா அர்த்தம், 403 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம 450 ரூபாயில் இந்த பை பண்ணுங்க பை பண்ணுங்கன்னு சொன்னால் 380 ரூபாய் வரையும் போனால், ஸோ அப்பையும் பை பண்ண சொன்னால் இப்போ தான் பார்த்திங்கன்னா மெல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு, 403 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக், ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக், நம்ம பயப்பட தேவையில்ல, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்பிட்டல் 221,343 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 19,53, 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 50,09,685. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பிட்டல், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் புக் வேலி பார்த்தீங்கன்னா 119 ரூபாய் 29 பைசா, ஸோ நல்ல ஒரு புக் வேலி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேலி 2 ரூபாய் வச்சிருக்காங்க. பிடபிள்யூ 1.11, டிவிடன் பார்த்தீங்கன்னா 1.49%, நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்ஷ 20.71, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 6.30% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாலும் ஈரானியர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 19.48, செக்டார் பி 30.4 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கில் தான் இருக்காங்க. பிபி 3.39. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 403 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எகைன் நம்ம 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 630 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்க போனோம்னா ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா 167 ரூபாய் 30 பைசாலே ட்ரேட் இருக்குது. அதில் 3% லாஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் ஆர்பிஎல் பேங்க். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலராகவே இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் மாதிரி 230 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் ஆன ஸ்டாக். எகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. எகெயின் இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இவங்களோட மேனேஜ்மெண்ட்டை மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள சிஇஓ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரெக்டாக அந்த ஸ்டாக்கை கொண்டு போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே போயிட்டுருக்காங்க. ஸோ எகெயின் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நம்ம பை பண்ணி நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட இப்போ மார்க்கெட் கேபிடல்ஸ் பார்த்தீங்கன்னா 1030 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்திங்கன்னா 13,887, 2 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,44,743. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிடல்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், பீட்டா வேல்யூ 1.82. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக நிஃப்டியை தழுவி ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி 208.50 ரூபாய் ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு புக் வேலை வச்சிருக்காங்க. கரெக்டாக 167 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஏனிக் பர்ச்சேர் 11.38, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயரானியர் கம்பேர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 367.39% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 14.70, செக்டர் பி 26.45 இருக்காங்க, பிபி 0.81. ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைங் கால் இருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் ட்ரேடான ஸ்டாக், எனக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. 167 ரூபாய் 30 பைசாவில் நம்ம பை பண்ணுறதுக்கு யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்கள். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும், 245 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் போனால் அச்சுவல்ங்க. அச்சுவல் பார்த்தீங்கன்னா இந்த லிவர், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2,649 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. 1.3% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாக், அதாவது பார்த்திங்கன்னா இவங்க ப்ராடக்ட் இல்லாமல் நம்ம அன்றைக்கி எக்ஸிட்டாக ஆக முடியாதுன்னா அந்தளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்தால் ஒரு சோப்புலேருந்து ஷாம்புலேருந்து பவுடர்லேருந்து இந்துஸ்தான் லிவர் இவங்களை யூஸ் பண்ணாமல் நம்ம அன்றாட வாழ்வே கிடக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஹை க்ரோத் உள்ளது. எப்போவுமே ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக், ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக். பிற்காலத்தில் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்டாக் பை பண்ணிவிட்டு நம்ம மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். உங்கள் ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லைன்னா கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 622,582 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 13,707, 2 டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,31,224, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பீட்டா வேல்யூ 0.75. நெக்ஸ்ட் புக் வழி பார்த்தீங்கன்னா 208 ரூபாய் 92 பைசா, ஒரு டீசெண்டான புக் வச்சிருக்கேன். டிவிடன் 1.28% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிக் பரிசர் 41.06, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது 10.14% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 64.53, செக்டர் பி 64.34 இருக்காங்க. பிபி பார்த்தீங்கன்னா 12.69. ஸோ ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைங்கால். எகைன் ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்காக 3,580 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலாகவே நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான் நான் இப்போ ரெஃபர் பண்ணிக்கேன். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக், ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ்லேயும் கிடைக்குது. ஸோ பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மணி அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்கில் நம்ம ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணிக்கோங்க.